ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரே நாளையில் நமக்கு 10 லைனிங் ப்ளவுஸ் தைக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு அவங்க கேட்குற டைமில் கரெக்டாக கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அனைத்து தோழிகளும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ அனைவருக்குமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இப்போ நிறைய பேர் வேலைகள் அதிகம் வாங்கிட்டு கஸ்டமர் கேட்கக்கூடிய டைமில் கொடுக்க முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளையில் 10 லைனிங் ப்ளவுஸ் ஒரு தச்சு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து ரம்ஜான் பண்டிகை வந்து நெருங்கி வந்துருச்சு. அதில்லாத பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 27 நாள் நோம்புன்னு சொல்லி நைட்டு ஒரு 8 தொழுவாங்க. அப்போ அதுக்கு அவங்க எல்லாரும் புது ட்ரெஸ் போடணும் அப்படிம்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு 7 லைனிங் ப்ளவுஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் கொஞ்சம் என்ன பண்ணனா அப்படின்னா, சரி 7 லைனிங் ப்ளவுஸ் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டேன். அவங்க கொடுத்த கேப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இடைவில் தான், ஒரு நாள் வந்து கேப் விட்டு நேற்று கொடுக்குறாங்க அப்படின்னா 8:00 நாளைக்கு 8:00 ஒன்றுது காலையில் கொடுத்து இன்றைக்கி நைட்டு 8:00 வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு 7 லைனிங் ப்ளவுஸ் வந்து இன்னைக்கு நேற்று கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாலும் இன்றைக்கி இப்போ ஃபுல் டே இருக்குல்ல, நைட்டு ஒரு 7:00 தானே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்படி வாங்கி நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புடவையில் ஃபுல்லாக எல்லாமே வந்து இந்த கைக்கு எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்டோன் வந்து இது ஃபுல்லுமே வந்து. அப்போ ஊசியும் உடையாமல் நம்ம பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து ஸ்டிச் பண்ணி ஆகணும். அப்போ இதே போல் சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் அப்புறம் இந்த ப்ளவுஸ் வேலையெல்லாமே வந்து கட் பண்ணி இதே போல் புடவெல்லாம் ஓரடிக்கும் பொழுது பழைய கஸ்டமரும் வந்து எனக்கு ஒரு 3 ப்ளவுஸ் வந்து ஒரு 3 கஸ்டமர் கொடுத்தே ஆகணும், கட்டாயமாக நாங்கள் ஃபங்க்ஷன் போகணும் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்து அவங்களும் பிடிவாதமாக கேட்கும் பொழுது மொத்தம் வந்து ஒரு 10 லைனிங் ப்ளவுஸ் வந்து எமர்ஜென்சியாக சேர்ந்துருச்சு. அப்போ இதுக்கு வந்து நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து தைக்கிறோம். அப்போ வீட்டில் தைக்கிறவங்களுக்கு மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலையும் பார்க்கணும். இப்போ நான் கடை வச்சு ஸ்டிச் பண்ண கிடையாது, வீட்டில் தான் தைக்கிறேன். அப்போ வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும், அது இல்லாத நம்ம துணியும் தைக்கணும். அப்போ இந்த 2 வேலையும் வந்து ஒரே ஆள் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு புரியாமல் தான் இன்றைக்கி நிறைய தோழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு டைலரிங் ஒர்க்கில் ஒரு 10 லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறோம் அப்படின்னா ஒரே நாளையில் தைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சர்வசாதாரண விஷயங்கிறது கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும், அது அந்த டைமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ டைமை வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணி தைச்சோம் அப்படின்னா தான் நம்மளால் கஸ்டமர் கேட்குற டைம் கொடுக்க முடியும். இப்போ 10 ப்ளவுஸில் ஒரு 6-7 ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு 4 ப்ளவுஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் போகுது, அப்போ அந்த 4 பேர் எதை போடுவாங்க சொல்லுங்கள்? அப்போ நம்ம கொடுத்தே தான் ஆகணும். அப்போ கஸ்டமர்கிட்ட அப்புறம் திட்டு வாங்குற மாதிரி ஆயிரும். அப்போ அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்ப நம்ம எப்படி பிளான் பண்ணி செய்யலாம் அப்படின்னா, வீட்டு வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு எது தேவை எது தேவைன்னு நம்ம பிரிக்கணும். இப்போ வீட்டு வேலைகளை நம்ம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா நமக்கு வந்து சமைக்கிறதே ஒரு சிம்பிளாக செஞ்சுக்க வேண்டியதான். ரொம்ப வந்து இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் செய்யணும், சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், பொரியல் வைக்கணும் அப்படிலாம் நம்ம பிளான் பண்ணுறதை விட சிம்பிளாக ஏதாவது பண்ணிவிட்டு ஒரு தக்காளி சாதம் இதே போல் குயிக்காக ஏதாவது ஒரு சிம்பிளானது பண்ணிவிட்டு, இப்போ துணி கசக்கிற வேலைலாம் உங்களுக்கு இருக்குது நான் துணி துவைக்கணுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நம்ம தள்ளி வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு நாள் வந்து நம்ம தைக்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த வீட்டு வேலையில் இப்போ துணி துவைக்கிறதுலாம் வந்து மறுநாள் கூட நம்ம செஞ்சுக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. அதே போல் வேலையெல்லாம் வந்து நான் அப்போ பண்ண மாட்டேன். இதே வந்து நம்ம டிஃபன் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம மாவாட்டுறது இதே போல் இருந்தாலும் நம்ம கடையில் கூட ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போல் ஒன்றுலேயும் நமக்கு டைம் எப்படி மிச்சமாகுது, எது இதில் நம்ம டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டைமை வந்து சேவ் பண்ணணும். அப்படிலாம் பிளான் பண்ணனா மட்டும்தான் வந்து கஸ்டமர் கேட்குற டைமில் கொடுக்க முடியும். நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் இருக்குது, இந்த 24 மணி நேரத்தில் நம்ம ஈஸியாக தச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 மணி நேரம் வந்து நமக்கு இரவில் நம்ம தூங்குறதுக்கு சரியாக போயிடும், மீதி இருக்கிற ஒரு 4 மணி நேரம் வீட்டு வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிடுச்சுன்னா கூட நமக்கு மிச்சம் உள்ள டைம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 12 மணி நேரத்தில் ஒரு 10 ப்ளவுஸ் அப்படிங்கிறது நீங்களே நினச்சி பாருங்கள். அப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்பீடாக இயங்கணும், அப்போ டெய்லரிங் மிஷில் எவ்வளோ வேகமாக தைக்கணும். அப்போ 12 மணி நேரம்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கிங்க. இப்படி தான் இதே போல் கணக்கு பண்ணி தான் செய்யணும். அப்போ நம்ம எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக எனர்ஜியாக அப்படி தைச்சு ஆகணும். இப்போ ஒருத்தங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு 2 மணி நேரம் ஆகும், 2.5 மணி நேரம் ஆகுது அப்படின்லாம் சொல்லி ஒரு சில தோழிகள் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு 1.5 மணி நேரத்தில் தைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரே ஆள் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணணும். இப்போ தைக்கிறதுக்கு மட்டுமே மினிமம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
ஒரு ப்ளவுஸுக்கு இப்போ ஒரு இப்போ இந்த சாப்பிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு போனாலாம் வந்து குயிக்காக தைக்க முடியாது. அது நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணால் அது ஒரு பக்கம் போகிற மாதிரி நல்ல நலன்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு நான் இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் தைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அந்த சாப்பிட்டு போகணும் சேலை இந்த புடவையோட லைனிங் துணியெல்லாம் தைக்கும் பொழுது. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் எது இதில் நம்ம டைமை மிச்சம் பண்ணணும், இன்னும் வீட்டு வேலைகளில் எது இதில் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம மட்டும் தனியாக செய்யும் பொழுது கஷ்டம், வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் நம்ம குயிக்காக வந்து கஸ்டமர் கேட்குற டைமில் கொடுக்க நல்லாயிருக்கும். அப்போ நம்ம வீட்டு வேலையை நம்ம ஒரே ஆள் செய்யணும், துணியும் தைக்கணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கணும். கண்ணை கொஞ்சம் கூட நம்ம ஒரு தூங்காமல் இதே போல் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து நான் 10 ப்ளவுஸையும் கட் பண்ணிட்டு தான் மிஷினில் உட்காருவேன் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ளவுஸ் கட் பண்ணுவேன், 3 ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு தைப்பேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். இப்படி தான், ஏன்னா வந்து இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகள் மாறும். இப்போ ஒருத்தருக்கே 5 ப்ளவுஸ்னால் குயிக்காக நம்ம கட் பண்ணிடலாம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கட் பண்ணும் பொழுது அப்போ நம்ம அதே சோர்வாயிரும். 10 லைனிங் ப்ளவுஸும் நான் ஒரே டைமில் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சோர்வாயிரும். அப்போ நம்ம இப்படி தான் வந்து டைமை வந்து பிரித்து பிரித்து நம்ம வேலைகளை இப்படி பிளான் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் குயிக்காக செய்ய முடியும். வீட்டு வேலைகளை முதல்ல எது இதில் மிச்சப்படுத்த முடியுமோ அதை அதுலேயும் மிச்சப்படுத்துங்க, அப்போ தான் வந்து நம்மளால் கஸ்டமர் கேட்குற டைமுக்கு கொடுக்க முடியும். டைலரிங் முறைக்கு பொறுத்த வரைக்குங்க ஆர்வங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இருக்கணும். ஆர்வங்கிறது இருந்தால் மட்டும்தான் டைலரிங் முறைக்குலாம் நம்மளால் சுறுசுறுப்பாக தைக்க முடியும். இப்போ டைலரிங் முறைக்கு செய்கிறவங்க நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 லைனிங் ப்ளவுஸும் நம்மளால் தைக்க முடியுமா? இப்போ அதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுமே, இந்த நிறைய நேரம் நம்மளால் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். இப்போ நம்ம நினச்ச நேரத்துக்குள்ளே அந்த 10 லைனிங் ப்ளவுஸும் நம்மளால் தைக்க முடியுமா இல்லை நம்மளால் தைக்க முடியாதா அப்படின்னு ஓவராக நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும். அப்போ நீங்கள் 10 லைனிங் ப்ளவுஸு தைக்கலான்னு நினைப்பீங்க, ஆனாலும் ஒரு சிலரால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தைக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப உடல்நிலை வந்து அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காது. நீங்கள் 10 லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ட்டு ஒரு 8 லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி இருக்கும், மீதி 2 பேர்த்திட்ட திட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் நம்ம, ஒரு சிலர் வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லி இதே போல் ஃபங்க்ஷன் டைமில் என்னால் முடியும் முடியாதுன்னு நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிடணும். அப்போ நம்மளால் வந்து முடியும்னு சொல்லி வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட அவங்க கேட்குற டைமுக்கு கொடுக்க முடியலன்னா அதுவே வந்து ஒரு மன வருத்தம் ஆகிடும். மெயினாக வந்து இதுக்கு உங்களுக்கு மன வலிமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து எனர்ஜியும் குறையக்கூடாது, ஆர்வமும் குறையவே கூடாது. அந்த ஆர்வம் எனர்ஜி குறையாமல் இருந்தால் தான் நம்மளால் டக் டக்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 10 லைனிங் ப்ளவுஸ் ஈஸியாக தைக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து தாராளமாக இதே போல் சூழ்நிலைகள் அமையும் பொழுது அப்போ 24 மணி நேரம் நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்போ நம்ம 10 மணிக்கெலாம் நம்ம போய் தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு நாள் நம்ம ஒரு மணி வரைக்கும் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு நம்ம தாராளமாக செய்யலாம். இதே போல் சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம தாராளமாக கண்ணு முழிச்சு செய்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்களும் ஒவ்வொருத்தருமே வந்து தாராளமாக 1 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சு தைச்சிங்கன்னா தான் நமக்கான டைமை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்மளால் தைச்சி தர முடியும். இந்த நான் இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணினேன், நான் 10 மணிக்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து சாத்தியப்படாத விஷயம்தான். வந்து நிறைய பேர் டைலரிங் ஒர்க்கில் ஆர்வம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீட்டில் தைக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமானவங்க வந்து ஒரு 10 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து எப்போவுமே அவங்களுக்கு தெரியும், இப்போ நமக்கு தெரியும் இந்த கஸ்டமர்கிட்ட நமக்கு அமௌண்ட் வரும், இந்த கஸ்டமர்கிட்ட நமக்கு அமௌண்ட் வராது அப்படிங்கிறது தெரியும். ஒரு 10 லைனிங் ப்ளவுஸ் அவங்க தைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் நம்மகிட்ட பாக்கி தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு விருப்பம் ஆர்வம் வர தோணுமா? இப்போ இந்த நம்ம உழைக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்கிறோம், இந்த தைக்கிற 10 ப்ளவுஸுக்கு நமக்கு வந்து அமௌண்ட்டு வரும் அப்படின்னு நினச்சா அவங்க ஒரு ஆர்வம் விருப்பம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். இதே இது பாக்கி போயிடும், உடனே குயிக்காக நம்ம கைக்கு அமௌண்ட் வராது அப்படிங்கிறப்ப அவங்க சோர்வாக தான் தப்பாங்க. அப்போ வந்து அந்த எனர்ஜிங்கிறது வரவே வராது, அந்த சுறுசுறுப்புங்கிறது இதனால தான் மந்தமாகிறது. நமக்கு எப்பயுமே நம்ம கையில் ஒரு அமௌண்ட் நமக்கு லக்காக கிடைக்குது அப்படின்னா தான் ஒரு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம உழைக்கிறதே வருமானத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம். அப்போ அந்த வருமானம் நமக்கு குயிக்காக கிடைக்கும். இப்போ எத்தனை ப்ளவுஸ் நான் கட் பண்ணி இதை ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை தைக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப பெயினாக இருக்கும், உடல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். இவ்வளவுக்கும் வந்து நம்ம சமாளித்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ வந்து நீங்கள் இதே போல்
கூட ரொம்ப உங்களுக்கு பாக்கி போகிற கஸ்டமர்கிட்டலாம் ரொம்ப அர்ஜெண்டாக வாங்கிட்டு ரொம்ப தடுமாறி கஷ்டப்படாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து நிறைய தோழிகள் சொல்கிறாங்க வந்து, இப்போ நான் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ 10 லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் எனக்கு பாதி பாக்கியே போயிடுதுங்க, எனக்கு அதனால தான் இன்ட்ரெஸ்ட் வரல. உங்களுக்கு கண் கஸ்டமர் இவங்ககிட்ட கொடுத்தா நம்ம அர்ஜெண்டாக தைச்சி கொடுத்தாலும் நமக்கு அமௌண்ட் வரும்ப்பா அப்படிங்கிறவங்ககிட்ட நீங்கள் ரிஸ்க் எடுத்து கண்ணு முழிச்சு அதை தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாங்க, அதனால் எந்த தவறுமே கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கடைசியாக மட்டும் ஒரு டிப் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் விருப்பம் வர மாதிரி ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயமும் இல்லை. இப்போ நம்ம ஓட்டப்பந்தயத்திலேயே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நினச்சி நம்ம ஓடும் பொழுது 10 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு பதில் 1 கிலோமீட்டர் வந்து கம்மியாக 9 கிலோமீட்டர் ஓடுறோம். அப்போ 1 கிலோமீட்டர் வந்து நம்மளால் ஓட முடியல. அப்போ நம்ம 10 கிலோமீட்டர் ஓடணும்னு முயற்சி பண்ணினது அனைத்துமே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். நம்ம நினச்ச இலக்கை நம்மளால் அடைய முடியாமல் போயிடும். அதே போல தான் இன்றைக்கி நான் 10 லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன், ஆனாலும் என்னால் 10 தைக்க முடியல, 8 பிளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னா நான் ஒரு நாள் ஃபுல்லும் உழைச்சது கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ பாதி கஸ்டமருக்கு கொடுத்து பாதி கஸ்டமருக்கு தரல அப்படின்னா நமக்கு கெட்ட பேர் ஆயிரும். நம்ம எவ்வளோ உழைச்சும் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அவங்க கஸ்டமர் திருப்தி ஆகணும். இப்போ உங்ககிட்ட கொடுத்த அனைவருக்குமே வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்திப்படுத்தணும். அப்போ தான் நமக்கு ஒரு மன நிம்மதியாங்கிறது இருக்கவே இருக்கும். ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம பின்வாங்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வேலையில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் ஒழிஞ்சு, ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் கூட நம்ம இலக்கிலிருந்து பின்வாங்கவே வாங்காதீங்க. ஒரு முடிவெடுத்தால் அதை கரெக்டாக நம்ம முடிவெடுத்துட்டு நம்ம எண்ணங்கள் தான் ஒன்றுமே நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்கள் நம்ம மனசை வந்து கரெக்டாக வச்சு இப்போ உங்களுக்கு அதிக சுறுசுறுப்பு தரது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவை விட உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் வந்து நம்ம உங்கள் மனசில் ஆள் மனதில் நல்லா வந்து உறுதியாக என்னால் இதை முடியும்னு சொல்லி நீங்கள் மன உறுதியோடு செயல்படும் பொழுது எப்படியாப்பட்டதையும் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளால் தைக்க முடியுங்க. 10 லைனிங் ப்ளவுஸ் சர்வசாதாரணமாக உங்களாலையும் தைக்க முடியும். அதுக்கு உங்கள் மனசை மட்டும் திடமாக வச்சுக்கிங்க, நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராகுங்க. ஒரு வேலை வந்து நம்ம தொடங்குற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதே நம்ம ஒரு வேலை வந்து நமக்கு தொடங்குற வரைக்கும் தாங்க எதுவுமே கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே ஈஸி தான், கஷ்டங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது. அதை வந்து நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து எப்பயும் பின் வாங்கவே வாங்காதீங்க. என்னால் அதை முடியும்ப்பா, அதை நான் முடிச்சே காட்டுவேன், நான் வந்து டைமை வந்து ஒதுக்கி நான் வீட்டு வேலையை மித்த வேலைகளை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் கஸ்டமருக்காக உழைப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் 10 பிளவுஸ் என்ன 15 பிளவுஸ் கூட தைக்க முடியும். ஒவ்வொருத்தரும் இப்போ அதிக பிளவுஸ் தைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10 லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா அவங்களோட மன வலிமை தான். அந்த மன வலிமை உள்ளவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் அவங்கள தோக்கடிக்க யாராலையுமே முடியாது. சொல்லப்போனால் இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பயம் பதட்டம் தான். இந்த பயம் பதட்டத்தால் தான் வந்து நிறையா பேரால் வந்து சொல்லப்போனால் வந்து அவங்களுக்கு அந்த வாட்டம் கை வாட்டங்கிறது மெயினாக வரணும். உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஒரு 10 லைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புதுசாக பழகிறவங்களாம் வந்து நல்லா கொஞ்சம் வாட்டம் உங்கள் ப்ளவுஸை தச்சு நல்லா ட்ரைனிங் எடுங்க. நல்லா தச்சு மற்றவங்களுக்குன்னு தைக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் பயம் இருக்கும். இதே உங்களுக்குன்னு நினச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணி தைக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு இந்த பயம் பதட்டம் எதுவுமே இருக்காது. அதில் நல்ல கைவாட்டம் வந்துருச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகிற ஒரு லைனிங் ப்ளவுஸை நீங்கள் 1 மணி நேரத்தில் ஈஸியாக தைக்க முடியுங்க. இப்படி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து டைலரிங் ஒர்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே வரணும். இப்படி முன்னேற்றம் அடையும் பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான வெற்றிங்கிறது இதில் வந்து அந்த டைலரிங் ஒர்க்கில் கிடைக்கும். வாய்ப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே கிடைக்காதுங்க. அந்த வாய்ப்புங்கிறத வரப்போ நம்ம கரெக்டாக வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. நமக்கு வேலை எனி டைம் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம எண்ணங்கள் வந்து நமக்கு இருக்குதோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு வரும் பொழுது அதை நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 10 பிளவுஸு ஒரு நாளைக்கு 7-8 பிளவுஸ் ஒரு நாளைக்கு 1-2 தைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இதில் எப்படி என்னால் 10 பிளவுஸ்லாம் தைக்க முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா
ஒன்று ஒன்றுமே முடியும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாமே எழுதுகிறோம், அதில் வந்து தோல்வியாகி ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ மறுபடியும் முயற்சி பண்ணி நல்லா படிக்கணும். அப்போ நல்லா படித்தோம்னா தான் அடுத்த டைம் அதே சப்ஜெக்டில் நம்மளால் அதிக மதிப்பெண்கள் வாங்க முடியும். அதே போல் தான் டைலரிங் ஒர்க்லேயும் நீங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, உங்களால் முடியலன்னா மறுபடியும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக மறுபடியும் நல்ல முயற்சி பண்ணி ப்ராக்டிக்கல் பண்ணும் பொழுது உங்களாலையும் கண்டிப்பாக 100% டைலரிங் ஒர்க்கில் சாதிக்க முடியும். இந்த ஒர்க்கில் சாதிக்க முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கு மெயினாக வந்து நீங்கள் மனசு வைக்கணும் டைம். அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் தான், அந்த டைமை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு அதிக ஆர்டர்ஸ் வரக்கூடிய டிப்ஸும் வந்து உங்களுக்கு வீடியோ நிறைய போடுறேன். என்ன என்னென்ன வீடியோ வேணும்னாலும் நான் அப்லோடு பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் அனைத்து தோழிகளுக்கும் யூனிஃபார்ம் வந்து, ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேங்க. ப்ளவுஸும் வந்து நிறைய ஒரு சில தோழிகள் வந்து கேட்டிருந்தாங்க, 10 விதமான ப்ளவுஸ் கட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஒரே வீடியோவில் நான் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு டைமை ஒதுக்கி, எனக்கு இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற வேலை இன்னும் ஒரு 2 நாள் கொஞ்சம் அதிக வேலை இருக்குது, அந்த அதிக வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே வீடியோவில் ஒரு 4 ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் 2 க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ், 2 நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் ஒரே வீடியோவில் போடுறேன். நீங்கள் தெளிவாக நான் புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 100 உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு என்னென்ன வீடியோக்கள் வேணுங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். இப்போ என் வீடியோக்கிலேயே வந்து ஏதாவது கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோவில் எந்த இடத்துல உங்களுக்கு புரியலனாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நானே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாலும் எந்த இடத்த புரியலனாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க, நான் எதுவுமே தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஒருத்தங்க யார் இருந்தாலும் ஒரு தப்பு பிழை வந்து வருது அப்படின்னா அவங்க தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் சூப்பராக சொல்லித்தரேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 100 வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.